எல்லாருக்குமே மோதிர அணியினா ரொம்ப பிடிக்கும். ராசிக்கர்கள், அதிர்ஷ்டக்கர்கள் இந்த மாதிரி நிறைய மோதிரங்கள் அணிஞ்சு நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இதுலேயும் நம்ம நிறைய கொடுத்துருக்குறோம். ஆனால் ஒரு மோதிரம் அணிஞ்சால் நமக்கு வழிகாட்டும், அதுவும் பெருமாளே கூட இருந்து வழிகாட்டுவார். அது என்ன மோதிரம்னா டார்டாய்ஸ். இந்த டார்டாய்ஸ் மோதிரம் வாழ்க்கையில் எப்படி போகணும், எப்படி ஜெயிக்கணும், எப்படி சாதிக்க வைக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு உணர்த்தும். அது எந்த விரலில் போடணும், எப்போ போடணும் அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் உங்கள் சாய் பாலாஜி. வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா, வயா தாம்பரம் டு செங்கல்பட்டு மறைமலை நகர். தாம்பரத்துலேருந்து கரெக்டாக 18 கிலோமீட்டர்ஸ், செங்கல்பட்டுலேருந்து கரெக்டாக 13 கிலோமீட்டர்ஸ், ரெண்டுத்துக்கும் சென்டரில் மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேர் ஆப்போசிட் அருண் ஆட்வர்ட்ஸுக்கும் அந்த ஜூனியர் குப்பண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோட்டலுக்கும் நடுவில் இருக்குது. எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் ஷோரூம், ஓம் பிரகாஷ் பைக் ஓட்டா ஷோரூம் பில்டிங்க்கு பக்கத்து பில்டிங். ஸோ நம்ம ஷாப் மெயின் ரோட்லேயே இருக்கிறதுனால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு வந்துடலாம். ஷாப் காலையில் 10 மணிக்கு திறக்கிறோம், நைட் 8:30 வரையும் இருக்குது. செவ்வாய் கிழமை மட்டும் விடுமுறை, டியூஸ்டே இஸ் லீவ். அதே போல் வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில் ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக சத்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும் எங்கள் குருமார்களின் ஆசையோடும் உங்கள் வாழ்க்கை படிப்படியாக மாறுவதை அனுபவபூர்வத்தில் பார்க்கலாம். எனக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ், ஒவ்வொரு வீடியோவிலும் இதை பதிவு வைக்கிறேன். எதனாலனா பயனடைஞ்சவங்க எக்கச்சக்க பேர் வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பொருளுக்குமே முழுக்க முழுக்க எனர்ஜைஸ்ட் பண்ணி பூஜை பண்ணி உங்கள் வாழ்க்கையை அதை வச்சாலே, உங்கள் கையில் அணிஞ்சாலோ கழுத்தில் போட்டாலோ உங்கள் வீட்டில் பூஜை பண்ணாலோ மாற்றக்கூடிய நிறைய பொருட்களை நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அது மாற்றத்தையும் கொடுத்துட்ருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிருஷ்டி ஒளியில் நீங்கள் ஒரு அங்கமாக மாறி உங்கள் வாழ்க்கையை மாற்றுறது மட்டும் இல்லாமல் உங்கள் தெரிஞ்சவங்களோட வாழ்க்கைக்கும் நீங்கள் உதவிகரமாக இருப்பீங்க. ஸோ 4000 சப்ஸ்கிரைபர் தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். அந்த அளவுக்கு நம்மளோட சேனலின் வாயிலாக நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப 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 அற்புதமான பதிவு. ஸோ ஆபரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆபரணங்களில் விரலில் அணியக்கூடிய மோதிரம். மோதிரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அற்புதமான ஒரு பொருள். அந்த மோதிரம் பல வகைகளில் பல விஷயங்களாக நம்ம ரெடி பண்ணுறோம். தங்கத்தில், வெள்ளியில், ஸ்டோனில் அந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். ஸோ சின்னங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மக்கிட்ட நிறைய சின்னங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆமையின் வடிவத்திலான மோதிரம். இந்த ஆமை வடிவத்திலான மோதிரத்தை கையில் போடக்கூடாதாமே, அதையே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிச்சயமாக எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் ராசி பேதமே கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது, யார் வேணும்னாலும் இந்த மோதிரத்தை அணியலாம் இறைவனின் அனுகிரகம் இருந்தால். எதனால் அப்படி நான் சொல்கிறேன்னா, பெருமாள் வந்து தசாவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 2வது அவதாரம் தான் கூர்ம அவதாரம். இந்த கூர்ம அவதாரத்தில் தான் மேருமலையை வச்சு கடையும் பொழுது பாடக்கடலேருந்து மனிதர்களுக்கு, தேவர்களுக்கு, அசுரர்களுக்கு, ஏன் பெருமாளோட மனைவியான மகாலட்சுமி தேவியே அந்த பாடக்கடலேருந்து வெளிவந்ததாக ஐதீகம். அப்போது இந்த அவதாரத்தில் மட்டுமே பெருமாள் கொடுக்க செய்தார். இது ஒன்று. 2வது, ஒரு ஆமை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மனிதனின் மனம் இன்னும் வீட்டுக்குள் போராமை, கல்லாமை, இயலாமை, இது 3 ஆமைகள் தான் போகக்கூடாதே தவிர்த்து மற்றபடி ஆமையே வந்து பார்த்திங்கன்னா மோதிரமாக ஒருத்தவங்க கையில் நிச்சயமாக அணியலாம். இந்த மோதிரமாக இந்த ஆமை அணியறதுனால என்ன கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஆமையோட மோதிரத்தை ஒருத்தவங்க அணியும் பொழுது அதுவும் தலையை பகுதி மேலே வால் பகுதி கீழே இந்த மாதிரி வச்சு ஆள்காட்டி விரலில் அணிஞ்சால் ரொம்ப 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 விசேஷம். ஒரு பெண் தன்னோட வீட்டில் அம்மா வீட்டுக்கு போய் மறுபடியும் குழந்தை பெற்றுட்டு கணவர் வீட்டுக்கு வராங்க இல்லையா, அது எங்கேருந்து எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமையை வைத்து தான். ஒரு ஆமை எங்கே முட்டை போட்டு குஞ்சு பொறிக்குதோ அந்த குஞ்சுகளும் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து தான் முட்டை போடும். அதனால் பெண்கள் அந்த இடத்துலேருந்து தான் அதை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாள் உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆமை. மூச்சு பயிற்சி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவாச பயிற்சி, மூச்சு பயிற்சி நிறைய பண்ணுறோம் இல்லையா, அந்த மூச்சு பயிற்சி ஆமையை வச்சு தான். ஏன்னா ஆமை வந்து ரொம்ப மெதுவாக ரொம்ப இதுவாக தான் மூச்சு விடும். ஸோ அந்த ஆமையை வச்சு தான் பண்ணாங்க. அதே போல் ஆமை குஞ்சுக்கு நீண்ட கற்றுத்தர வேண்டிய அவசியம் கிடையாது. எதனாலனா இப்போ நம்ம இருக்கோம்னா நம்ம ஸ்கூலில் சேர்த்து நம்ம படித்து நம்ம ஞானங்களை பெற்று தான் நம்ம இந்த
உலக வாழ்க்கை, உலகத்துல நம்ம சர்வைவல் பண்றோம். ஆனா ஆமா குஞ்சுகள் பாருங்க, பிறந்த உடனே சமுத்திரம் பெரிய வேர்ல்டு, அது கடல்ன்றது டெப்த்லயும் ஜாஸ்தி, அகலத்திலையும் ஜாஸ்தி, நீளத்திலையும் ஜாஸ்தி. அப்போ அந்த கடல்ல போராடி வாழக்கூடிய, அந்த சின்ன வயசுல போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு சக்தியை இந்த ஆமை வடிவத்துல தான் நமக்கு உணர்த்துறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஆமை வடிவத்துல தான் ஞான தீட்சை, அதாவது ஞான தீட்சைன்னு ஆன்மீகத்துல இருக்குங்க. குரு எங்க இருந்தாலும் சிஷியன் நினைச்சாருன்னா குரு கிட்ட பேச முடியும், குரு வந்து சிஷியன் கிட்ட பேச முடியும். இதுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா ஞானம். இந்த ஞான வழியாக ரெண்டுமே டிராவல் பண்ணி அந்த அந்த வே ஃப்ரீக்குவன்சி. இது எப்படி நடக்குதுன்னா, ஆமை வந்து முட்டையை வந்து மணல்ல தோண்டி புதைச்சிட்டு போயிடும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல யோசிக்குமா, தம்ப நம்ம முட்டை போட்டோமே அதெல்லாம் பொறிஞ்சிருக்குமானு. எல்லா முட்டைகளும் பொறிஞ்சு அது கடல் வழியா போய் அவங்க அம்மா கிட்ட ரீச் ஆகுதான். ஸோ அது மாதிரி குருவையும் சிஷியனையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த ஆமை மோதிரம் திகழும். அது மாதிரி கடவுளையும் உங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு வேரியண்டாக இந்த ஆமை மோதிரம் திகழும். அதுக்கு அடுத்தது, அந்த காலத்தில் வணிகம் எல்லாம் நீர் வழியாக தான் இருந்துச்சு. ஸோ கடல்ல பயணிக்கணும்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஆழமும் ஜாஸ்தி, அகலமும் ஜாஸ்தி, நீளமும் ஜாஸ்தி. அப்பேற்பட்ட அந்த சமுத்திரத்தில் எழுதுல வணிகத்தை எப்படி பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடல்ல அந்த அந்த கடல் பாதைன்னு சொல்லுவாங்க, அந்த பாதை வழியாக வேகமாக பயணி. ஆமை வந்து தரையில தான் ரொம்ப வந்து ஸ்லோ, ஆனால் கடல்ல வேகமாக அந்த நீரோட்டத்துக்கு ஏற்ப பயணிக்கக்கூடிய ஒரு ஜந்துன்னா அது ஆமை மட்டும்தான். அந்த ஆமையை வச்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடல் வாதகமாக நம்ம பயணங்கள் எல்லாமே பண்ணாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஆதி குருவாக நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த ஆமை மோதிரத்தை யார் வேணா அணியலாம். இந்த ஆமை மோதிரத்தை போட்டு நான்வெஜ் சாப்பிடலாமா, சாப்பிடலாம், தப்பு இல்லை. இந்த ஆமை மோதிரத்தை போட்டுட்டு இந்த துக்க காரியங்களுக்கெல்லாம் கலந்துக்கலாமா, கலந்துக்கலாம், தப்பு இல்லை. இந்த ஆமை மோதிரத்தை மூணு நாலு டைம்ல லேடிஸ் அணிஞ்சிருக்கலாமா, தவறே கிடையாது. ஏன்னா இதுல எந்திரம் கிடையாது இல்லையா, ஜஸ்ட் ஆமை வடிவத்துல ஒரு ஒரு அமைப்பு தானே. இந்த ஆமை மோதிரத்தை நம்மது வலது கையில ஆள்காட்டி விரலையோ இல்ல இதுல இருக்கிற எந்த விரல வேணாலும் உபயோகிக்கலாம். ஆனா தலைப்பகுதி மேல இருக்கணும், வால் பகுதி கீழே இருக்கணும். இப்ப இப்படி போடுறோம்னா இது ரொம்ப விசேஷம், இந்த விரல போட்டாலும் ஓகே, இந்த விரல போட்டாலும் ஓகே, இந்த விரலம் போட்டாலும் ஓகே. ஆனா கட்ட விரல மட்டும் போடக்கூடாது, இந்த நான்கு விரல்ல நீங்க எந்த விரல வேணாலும் நீங்க இந்த ஆமை மோதிரம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நாங்க முழுக்க முழுக்க சில்வர்ல நிறைய பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஜெர்மன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர்லேருந்தே நம்ம பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ப்ளஸ் இதை வந்து பூஜை எடுத்து இப்போ கொடுக்கறதுனால இதை நீங்கள் கையில் அணிஞ்சாலே நிறைய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த இந்த ஆமை மோதிர பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ஸ்டோன் கிடையாது. ஸோ அதனால் எல்லா பீப்புளும் இதை அணியலாம், எல்லா மதத்தினரும் இதை அணியக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இது ஸ்டோன் கிடையாது. இந்த ஆமை மோதிரத்தை நீங்கள் மாட்டும்போது உங்கள் வாழ்க்கை மாறுவதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. ஸோ இந்த ஆமை மோதிரம் உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மோதிரம் ஒவ்வொரு விலையில் இருக்கும். ஸோ அதை கால் பண்ணி கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. ஸோ இது மாதிரி தொடர்ந்து நிறைய அபூர்வமான பதிவுகளை பார்க்க இருக்கும். நன்றி, வணக்கம்.